வணக்கம் தமிழ் வெட்டலை சமையலுக்குள்ள போகலாம் வாங்க நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சம்பளை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து நம்ம ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா பாதாம் பவுடர் தான் செய்ய போகிறோம் இது வந்து நம்ம கடைகளில் வாங்கினோம் அப்படின்னா அதோடய ஃபுட் கலர் ஆட் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் கொடுப்பாங்க நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அதுக்கு வந்து கொஞ்சம் சுடு தண்ணியில் நான் ஒரு கப் அளவு பாதாமை ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஊற வச்சிட்றேன் இப்படி கை வச்சு நம்ம தேய்ச்சி விட்டோனாவே தோல் உறிஞ்சி வந்துடும் சுடு தண்ணியில் நம்ம போடணும் நல்லா தண்ணி கொதிக்கணும் அதில் வந்து ஒரு பாதாம் ஒரு அளவோ இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு பருப்பு எடுத்துகிட்டு நீங்கள் சுடு சுடுதண்ணியில் போட்டுவிட்டு ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி நல்லா கலந்து விடுங்க சரியாயிரும் நம்ம அதிலையே வேக வைக்கல ஜஸ்ட்டு ஊற வச்சு தோலை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம் அதுக்காக தான் இப்போ தண்ணியிலேருந்து நம்ம நல்லா வடித்து எடுத்துக்கலாம் கூட கொஞ்சம் பச்சா தண்ணி கலந்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ கை வச்சு தேக்கையிலையே பாருங்கள் பருப்பு தனியாக தோல் தனியாக வந்துடுது நமக்கு இந்த போல் நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதே போல் கையில் தேய்ச்சிங்கன்னா எல்லா பருப்பும் நமக்கு தனியாக வந்துடும் தோல் தனியாக வந்துடும் இது இது எல்லாத்தையும் நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம் பாதாமில் வந்துட்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது இது வந்து பிரெயினோட க்ரோத்துக்கு பிரெயினோட பவருக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதே போல் வளர்கிற குழந்தைங்க அதாவது ஒரு வயசுக்கு அப்புறம் இருக்கிற குழந்தைங்களுக்கு தாராளமாக நீங்கள் பாதாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுருங்க ஆனால் வந்துட்டு இப்படி பால் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா உரிச்சு எடுத்தாச்சு இது வந்து ஈரமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம் இந்த போல் நல்ல காட்டன் டவல் வச்சு தொடச்சி எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறமா ஜஸ்ட்டு ஃபேனில் உணர வச்சிங்கனாவே போதும் ஈரம் உணர்ந்து போயிடும் நமக்கு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு ஃபேனில் நல்லா ஒரு அரை மணி நேரம் போல் அப்படியே உணர வச்சிருங்க டவல் போட்டுட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணதில் அதில் வந்து கொஞ்சம் பிஸ்தா சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் போல் முந்திரி ஒரு ஆறு ஏழு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இதை வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் வெறுமனே பாதாம் பவு பாதாம் மட்டுமே நம்ம சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பாதாம் மட்டும் கூட சேர்த்து பண்ணலாம் கூடவே நான் கொஞ்சம் பிஸ்தா முந்திரியும் ஆட் பண்ணது ஒரு ஃப்ளேவருக்காக வேண்டிதான் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிஸ்தாவும் முந்திரியும் லைட்டாக வறுபடணும் அனல் வந்து குறைச்சி வச்சுக்கோங்க அந்த வறுபடுற வாசனை வந்தோடனே அதை வந்து நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் வரப்பட்டுருச்சு இது வேற ஒரு ப்ளேட்டில் நம்ம மாற்றினதுக்கப்புறமா நம்ம உரித்து ஃபேனில் காய வச்ச பாதாமையும் சேர்த்துக்கோங்க அதே ஃபேனில் அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க ஹீட் பண்ணிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க ஏன்னா தீஞ்ச மாதிரி ஆயிரும் நமக்கு பாதாம் வந்துட்டு நிறைய நியூட்ரிஷன் இருக்குது அதே போல் நம்ம நட்ஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது பாதாம் நம்ம எடுத்தோம் இல்லைங்களா அதில் வந்துட்டு ஒரு கப் அளவு சர்க்கரையை நான் பிடிச்சிக்கிறேன் அதே போல் ஏலக்காய் இல்லையா அந்த ஏலக்காவையும் எடுத்து இதோடு சேர்த்து பிடிச்சிக்கிறேன் நல்ல பவுடர் ஆனதுக்கப்புறமா மீதி உள்ள நட்ஸும் வறுத்த பாதாமியும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க என்னடா மஞ்சள் பவுடர் சேர்க்குறமே வாசனை வருமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் சுத்தமாக வாசனையே தெரியாது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு கொஞ்சம் அந்த நரநரப்போடு தான் இருக்கும் அப்போ தான் வாயில் கடிப்பட்டு நம்ம பால் குடிக்கல ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா இந்த போல் கட்டிகள் இருந்ததுன்னா நல்லா உடச்சி விட்டுருங்க பவுடர் மாதிரி இருக்கும் இதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருங்க ஏன்னா மிக்சியில் அரைச்சனால அந்த சூடு இருக்கும் நமக்கு அந்த சூடு குறையிற வரைக்கும் பிளேட்லேயே எப்படி ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா ஒரு டைப் பவுல்லையோ இல்லை ஒரு கண்ணாடி பவுல்லையோ போட்டு நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா த்ரீ மந்த் வரையிலும் தாராளமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் வந்துட்டு பவுடர் தீந்துதுன்னா டக்குன்னு நம்ம இந்த போல் நம்ம ஹோம்மேட் பவுடரை ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் பால் காஞ்சிருச்சு பாலில் வந்துட்டு நான் பாதாம் பவுடர் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நம்ம எந்த கப்பில் பாதாம் எடுத்தோமோ அதே கப்பில் தான் நம்ம சர்க்கரை எடுக்கணும் நான் வந்து ஒரு கப்பு பாதாமுக்கு ஒரு கப் அளவு தான் சர்க்கரை எடுத்திருக்கேன் ஆனால் வந்து ரெண்டு கப்லேருந்து ரெண்டே கால் கப்பு வரையிலும் சர்க்கரை நல்லாவே தாங்கும் நான் சர்க்கரை கொஞ்சம் குறைவாக தான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வேணும் அப்படின்னா எந்த கப்பில் அளக்குறீங்களோ பாதாம் அதே கப்பில் ரெண்டு கப்பளவும் நீங்கள் சக்கரை எடுத்துக்கோங்க அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பவுலில் வந்துட்டு ஆர்டை பவுலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு இப்போ காய்ச்சின பாலை நம்ம வந்து பா டம்ளரில் ஊற்றியாச்சு மேலே கார்னிஷ்காக கொஞ்சமாக பொடிசா கட் பண்ண முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாமே சேர்த்துக்கிட்டேன் வாயில கடிப்படையில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம ஃப்ரிட் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு சில் பண்ணிட்டு பாதாம் சில் ட்ரிங்காக கூட நீங்கள் குடிக்கலாம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே வந்து ஐஸ் மோ மோல்டு எதாவது வச்சுருந்தீங்க இல்லை குல்ஃபி மோல்டு எதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா காய்ச்சின பாலில் அதில் கூட நீங்கள் வந்து ஐஸ் மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான பாதாம் ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ